हाय फ्रेंड्स எல்லார நல்லா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சக்கரை பொங்கல் தான் பார்க்க போறோம்ங்க வாங்க என்னென்ன தேவைன்றது பார்த்துட்டுறலாம் இதுல வந்து 5 கிலோ அளவுக்கு பொங்கல் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன் 1 கிலோ அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா அப்புறம் வந்து 5 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா 3/4 கிலோ 1 கிலோவுக்கு 3/4 கிலோ அப்படிங்கற கணக்குல நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இத வந்து அப்படியே ஒரு கிண்ணத்துல போட்டு அப்படியே அளந்துக்கலாம் ஏனா அந்த மாதிரி கிண்ணத்துல போட்டு அளந்தோம்னா தான் நம்ம தண்ணி ஊத்துறதுக்கு கணக்கா இருக்கும் அதுக்காக வேண்டி நான் எப்பயுமே வந்து இந்த குத்துமதிப்பெல்லாம் போட மாட்டேன் அரிசி பருப்பு இந்த மாதிரி எல்லாம் போடுறத வந்து அளந்து தான் போடுவேன் சரிங்களா இப்போ வந்து பாசி பருப்பு வந்து அதுல வந்து ஒரு இதுக்கு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு முக்கால் இதுக்குன்னு வெச்சுக்கங்க ஒரு இது கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு இப்போ நம்ம அரிசி அளந்துக்கலாங்க சரிங்களா இந்த அரிசி பாத்தீங்கன்னா அந்த கிண்ணத்தால 5 கிண்ணம் அளவுக்கு இருந்துச்சு மொத்தம் பருப்போட சேர்த்து 6 கிண்ணம் அளவுக்கு இருக்குங்க அப்ப இது என்ன பண்ணனும்னா நம்ம வந்து ஒன்னு ஒண்ணா அளந்துக்கலாம் இதெல்லாம் வந்து நான் முன்னாடியே எடுத்து வச்ச வீடியோங்க இப்போ வந்து ஒன்னு ஒண்ணா டைம் இருக்கும்போது எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணி விடுறேன் நான் சொல்லி இருந்தேன் நான் நிறைய வாட்டி வீடியோ வந்து எடுத்து வச்சுக்கணும் போட கூடாதுன்னு அந்த மாதிரி எடுத்து வச்சிருந்த வீடியோ இதெல்லாம் இப்போ வந்து இதெல்லாம் அளந்துக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்துட்டு இப்போ ஒரு குண்டான் எடுத்து வச்சுக்குவோம் இப்போ 6 டம்ளர் 6 கிண்ணம் அளவுக்கு அரிசி இருக்குன்னு வெச்சுக்கங்க 1 கிண்ணம் அளவுக்கு அப்படினா 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊத்துணும் அதுவும் நீங்க உடனே சாப்பிட போற மாதிரி இருந்தா 2.5 ஊத்துணும் கொஞ்சம் லேட்டா சாப்பிடுற மாதிரி இருந்தா 3 டம்ளர் ஊத்துணும் ஏன்னா பொங்கலுக்கு அப்பதான் வந்து நல்ல கொளஞ்சு வரும் அதுக்காக வேண்டி அதே மாதிரி இப்ப ஊத்துணும் இப்ப வந்து நமக்கு எவ்வளவு அரிசி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு 6 டம்ளர் இருக்கு அப்படினா அதுக்கு தகுந்த மாதிரி 1 டம்ளருக்கு 2.5 ஒரு கப்புக்கு 2.5 னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப நம்ம தண்ணி வெச்சிட்டோம் இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி அளந்து வெச்சாச்சுங்க இப்ப இந்த தண்ணி அப்படியே நல்லா கொதிச்சிட்டோம் அத அப்படியே நல்லா ஒரு மூடிய போட்டு அப்படியே கொதிக்க வச்சிரலாம் சரிங்களா அதுக்குள்ளறையே வேற ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அந்த நம்ம எடுத்து வச்சிருந்த பாசி பருப்பை லேசா பொன்னிறமா வறுத்துக்கலாம் ரொம்ப செவந்திராம ஒரு லேசா மணம் வர அளவுக்கு லேசா மட்டும் வறுத்துக்கலாம் நீங்க வறுத்து போட்டீங்கன்னா வாசம் ரொம்ப சூப்பரா இருக்கும்ல அதுக்காக வேண்டி சில பேர் வந்து வேக வச்சு போடுவாங்க அது வந்து ரொம்ப கொல கொலன்னு ஒரு மாதிரி ஆயிரும் அதனால நான் அப்படி பண்றது இல்லைங்க இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் இப்போ இது தேவையான அளவுக்கு கொஞ்சமா முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுக்கலாம் நீங்க நிறைய பேர் கேப்பீங்க அக்கா நீங்களே நெய் செய்வீங்க ஏன் நீங்க கடையில வாங்குறீங்கன்னு கேப்பீங்க நெய்லாம் நம்ம அப்பையெல்லாம் செய்யவே இல்லைங்க நம்ம வந்து இப்போ வந்து ஒரு மூணு மாசமா தான் நம்ம நெய் ரெடி பண்றமே ஏன்னா அது வந்து நெய்க்கு டிமாண்ட் இருக்குன்னு எனக்கு அந்த மூணு மாசமா தான் தெரிஞ்சிச்சு அதனால வேண்டி அந்த நெய்யை நம்ம இப்பதான் செய்ய ஆரம்பிச்சோம் சரிங்களா இப்ப நீங்க எந்த வீடியோலயும் மூணு மாசத்துக்கு முன்னாடி வீடியோல எல்லாம் நெய் பிசினஸ் எந்த மசாலா பிசினஸ்மே வந்திருக்காதுங்க இப்ப இந்த முந்திரி திராட்சையை நம்ம எடுத்து வறுத்துக்கலாம் இந்த முந்திரி திராட்சை மட்டுமே எல்லாமே சேர்ந்து 3/4 கிலோக்கு மேல இருந்துச்சுங்க இது அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி 3/4 கிலோ இருந்துச்சு திராட்சை வந்து 1/2 கிலோ அளவுக்கு இருந்துச்சு இப்ப இத அப்படியே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து அரிசியை வந்து தண்ணியை விட்டு ஊற வச்சுக்கலாம் ஏனா தண்ணி ஊத்தி ஊற வச்சிருந்தோம்னா பொங்கல் வரும்போது எது செய்யும்போது கொஞ்சம் சீக்கிரம் வெந்துரும்ல அதுக்காக வேண்டி அத வந்து நல்ல தண்ணியை ஊத்தி ஊற வச்சு களஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது அதனால வேண்டி போட்றலாம் நான் நல்லா கொதிக்கட்டும்னா வெயிட் பண்ண மாட்டேங்க ஏனா எனக்கு அடுத்தடுத்து வேலை இருந்துட்டே இருக்குமா அதனால வேண்டி சரி தண்ணி கொதி வந்துரும் அப்படினு போட்றேன் பொங்கல் தானே என்ன ஆகப் போகுது அப்படினு போட்றேன் இப்ப போட்டோம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு தண்ணி வச்சிட்டோம் எதுக்கும் கொஞ்சம் தண்ணி எப்பயுமே கொஞ்சம் கூட எடுத்து வச்சிருங்க எப்பயுமே கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அது கூடவே அரிசியை போட்டு அது கூடவே நம்ம வந்து வறுத்து வச்சிருந்த பாசி பருப்பையும் எடுத்து போட்டுறலாம் இந்த மாதிரி போட்டோம்னா என்னவுன்னு கேட்டிங்கன்னா ஒன்னாவே சேர்ந்து வெந்துரும் கொஞ்சம் நறு நறுன்னு இருக்கும் பாசி பருப்பு இருக்கிற இடம் தெரியும் நல்லா இருக்கும் இப்போ வந்து இந்த ஒரு ஜாரில் வந்து கொஞ்சோண்டு சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு நசுக்கிக்குவோம் சர்க்கரையோடு போட்டு நீங்கள் ஏலக்காய் நசுக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல பொடி தூளாக நுணுங்கிருங்க அதனால அந்த மாதிரி பண்ணுங்க டீத்தூள் வீட்டில் டீத்தூள் செய்கிறவங்கலாம் வந்து டீத்தூளில் ரெண்டு ஏலக்காய் போட்டு நுணுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா டீத்தூள் சூப்பராக இருக்குங்க மசாலா டீத்தூள் மாதிரி இருக்கும் இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாம் அடியில் பிடிச்சிடாம கிண்டி எடுத்து வச்சிடலாம் சரியா அந்த பக்கம் பக்கத்தில் வேற வேலை நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் இந்த வேலை இருந்துட்டு இருக்கும் இது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட
இந்த இடத்துல ना இந்த கேண்டீன்லாம் ரன் பண்ணும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த பொங்கல் ஆர்டர் வேலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 250 பேருக்கு அந்த அளவுக்கு சமைக்கிற மாதிரி இருக்கும். ரெகுலரா இருக்காது, ரெகுலரா வந்து ஒரு 50 பேருக்கு தான் இருக்கும். ஆனா பலகாரம் தான் அங்க அதிகமா இருக்கும். பலகாரம் ஒரு நாளைக்கு 500 பலகாரம் போடுவேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த வெள்ளத்தை போட்டுக்கலாம். வெள்ளம் என்ன கணக்குல போடுவேன் தெரியுமா? சில பேர் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படின்னு நினைச்சு போடுவாங்க. நம்ம என்னன்னா நான் வந்து 3/4 கிலோ அளவுக்கு அப்படின்னு நினைச்சு தான் போடுவேன். ஏன்னா வந்து இதை சாப்பிட்றவங்க எல்லாருமே வயசானவங்க தான். அதனால வேண்டி சக்கரை பொங்கல் சாமிக்கு கொடுக்கணும், அதனால வேண்டி நம்ம இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதனால செஞ்சு கொடுப்போம். ஆனால் நிறைய போடக்கூடாது, அதனால வேண்டி இந்த அளவுக்கு தான் போடுவேன். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோ அளவுக்கு போட்டோம்னா இதில் 1 கிலோ அளவுக்கு வெள்ளத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சர்க்கரையை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளம் அந்த பொங்கலோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். நல்லா அது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். வெள்ளமே சேர்த்து செய்கிறதுக்கும் அது கூட சர்க்கரையை சேர்த்து செய்கிறதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் இனிப்பு வேறு லெவலில் இருக்கும். அதனால் அந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேங்க. சரியா, இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இது உடனே கொடுக்க போகிறோம், அதனால வேண்டி கரெக்டாக அதே மாதிரி கொடுத்து கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும்ன்றதுக்காக கொடுத்துருக்கேன். இது வந்து ஆற ரொம்ப திக்காயிருன்றதுக்காக பாவு காய்ச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தண்ணி கொஞ்சோண்டு எடுத்தோம்ல, அந்த தண்ணியிலேயே கொஞ்சோண்டு பாவு காய்ச்சி, அதில் உள்ள தண்ணியே தான் எடுத்தேன். உலக்கி வச்சோம்ல, அந்த தண்ணி கொஞ்சம் மொண்டோம்ல, அதுலேயே கொஞ்சம் பாவு காய்ச்சி அப்படியே ஊற்றிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் தளத்தலன்னு வேணும், கொஞ்சம் நேராக இறிகிறோன்றதுக்காக வேண்டி. இப்போ வந்து நம்ம நுணுக்கி வச்ச அந்த ஏலக்காய் தூளையும் போட்டுக்குவோம். சரியா, போட்டாச்சா? இப்போ அந்த முந்திரி திராட்சை சேர்த்து எடுத்து கொட்டிடுவோம். எல்லாத்தையும் கொட்டிட்டு நல்ல தலை தலைன்னு கிண்டி விட்டு, மறுபடியும் ஒரு கிண்டி கிண்டி விட்டு, எடுத்து வச்சிருக்கிற நெய்யை எடுத்து, மிச்சம் இருக்க நெய்யையும் எடுத்து கொஞ்சம் ஊற்றிட்டு, நம்ம இதில் வந்து டால்டா வேணும்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம், நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். சில பேர் வந்து கோல்டு வின்னர் ஊற்றுறவங்களும் ஊற்றுவாங்க. இவ்வளோக்கெல்லாம் ஊற்ற முடியாதுல்ல, நெய்யே ஊற்ற முடியாதுல்ல, அதனால அந்த மாதிரி வேணாலும் ஊற்றிக்கலாம். நம்ம இது பார்த்திங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வெள்ளையாக இருந்துச்சுல வெள்ளம், அதோட இல்லாமல் பொங்கலும் கலரே வரலை, அதுக்காக வேண்டி இது வந்து கலர் போடுற கலருக்காக வேண்டி நல்ல வெள்ளத்தை வந்து நல்லா காய்ச்சிருக்கேன். இந்த மாதிரி காய்ச்சினோம்னா நல்லா கலர் வருங்க. பொங்கல் வந்து கொஞ்சம் கலராக இருக்கும், பார்க்கும்போதே வெள்ளை கலராக இல்லாமல் கொஞ்சம் நல்ல பொங்கல் கலருக்கு இருக்கும். அதுக்காக வேண்டி அப்படியே அதை பாவு காய்ச்சி அதையும் ஊற்றி, இப்போ மறுபடியும் மிச்சம் வச்சுருக்க நெய்யும் எடுத்து ஊற்றி, முன்னாடி வந்து டால்டா கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இதில் 1/2 கிலோ அளவுக்கு டால்டா ஊற்றிருக்கு. ஏன்னா டால்டா வந்து கொஞ்சம் ஒட்டாமல் வரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி டால்டா ஊற்றிருக்கு. டால்டா போட்டிருக்கேன், கொஞ்சமாக போட்டிருக்கேன், 1/2 கிலோ வாங்கினேன், ஆனால் கொஞ்சம் தான் போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது மிச்சம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெய்யை கடைசியாக மேலே ஊற்றி விட்டு முடிச்சாச்சு, அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருக்கோம்.